பயிற்சி 2.1 ரெண்டாவது சம்மு ஃபஸ்ட்டு சம்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது ஐயன் அடுக்கு 1948 மைனஸ் ஐயன் அடுக்கு மைனஸ் 1869. இப்போ ரெண்டு தான் நம்ம பிரிச்சை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஐயன் அடுக்கு 1948 அது 4 மடங்கு வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம்லேயே டீட்டெயில் சொல்லிட்டேன், நீங்கள் ரெண்டாவது சம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியாதீங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டு இதை புரியும் பாருங்கள். 4 மடங்கு வரதெல்லாம் கட் பண்ணிடணும், ஏன்னா 4 மடங்கு அடுக்கு வந்து 4 மடங்கில் வந்துச்சுன்னா அதோடய வேல்யூ 1, 4 மடங்கு போக மீதி தான் கணக்கு பண்ணுவோம். இந்த வகுத்தில் நீங்கள் போட தேவையில்லை, புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். 4 16 மீதி 34, 8 32 ஓகேவா, 2 8 5 20, 6 24, 7 28. இது வந்து 4 மடங்கு 1948ங்கிறது. அப்போ அதோடய வேல்யூ 1 ஓகேவா, 1948 4 மடங்கு வரதுனால அதோடய வேல்யூ 1. அடுத்து இந்த மைனஸ் குறி போட்டுங்க. அடுத்து இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. ஐயன் எடுக்கு மைனஸ் 1869. இப்போ மைனஸ் 1869ங்கிறதுனால அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா புக்கில் 59 பேஜில் இருக்கும். அந்த மைனஸ் வேல்யூலாம் போட்டிருக்குன்னு அதுலேயும் ஐயன் எடுக்கு மைனஸ் 4னா அதோடய வேல்யூ 1 தான். அப்போ அதையும் 1869 4 டிவைட் பண்ணி பாருங்கள். 4 16 மீதி 2 வரும் 26, 6 24 மீதி 2 வரும் 9, 7 28 இல்லை மீதி 1. அப்போ 1868ங்கிறது 4 மடங்கு ஓகேவா. அப்போ மீதி வந்து ஐயன் அடுக்கு மைனஸ் 1 தான் இங்கே போடணும். ஐயன் அடுக்கு மைனஸ் 1, ஐயன் அடுக்கு மைனஸ் 1 வேல்யூ 1 மைனஸ் ஐயன் அடுக்கு மைனஸ் 1 வேல்யூ மைனஸ் ஐ ஓகேவா. அப்போ மைனஸ் ஐன்னு போடுவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸ் ஐன்னு போடுறோம். அதான் நம்ம மைனஸ் ஐயன் அடுக்கு மைனஸ் 1னு பார்க்கல, இந்த மைனஸ்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் ஓகேவா. மைனஸ் அப்படியே கன்யூ பண்ணிட்டு இந்த ஐயன் அடுக்கு மைனஸ் 1னு போடுறீங்க. ஐயன் அடுக்கு மைனஸ் 1 வேல்யூ மைனஸ் ஐ ஓகேவா. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அது ஆன்சர் எப்படி மாறும், 1 ப்ளஸ் ஐன்னு மாறும்.